உங்கள் ஆர்ஆர் கிரியேஷன்ஸ். உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறது தான் என்னோடய சேனல். இனி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அது என்னென்னா, இந்த வாரம் ஃபுல்லாக சுக்கு பற்றின மெசேஜ் தான் சொல்ல போகிறேன். அவ்வளோ இருக்குங்க, ஒரே நாள் 1 ஹவர் கூட வீடியோ போட முடியும். ஆனால் அப்படி சொன்னோம்னா யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு தோணுது. சொல்கிற விஷயத்தை நம்மளால் ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது. சில பேருக்கு வீடியோ பார்க்கக்கூட சலிப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சுக்கோட பெனிஃபிட்டை சொல்ல போகிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சுக்குனா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இஞ்சியை காய வச்சா சுக்கு, அவ்வளோதாங்க. இதோட பெனிஃபிட் என்னென்னு பாருங்கள். என்னென்ன நோயெல்லாம் குணப்படுத்துது அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறேன். நமக்கு ஏற்படக்கூடிய வாயு தொல்லையை போக்கும், அஜீரணத்தை போக்கும், மலக்குடல் கிருமிகளை அழிச்சிடும், சளியை குணப்படுத்தும், மூட்டு வலியை இல்லாமல் செய்துவிடும், பித்தம் இருக்காது, ஆரம்ப நிலையில் உள்ள வாதத்தை குணப்படுத்தும், தலைவலியை சரி பண்ணும், உடலில் இருக்கக்கூடிய அசதி சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக இருக்க உதவும், மது அருந்திய போதையை கூட சரி பண்ணும், குழந்தைகளுக்கு வரக்கூடிய மாந்தத்தை குணமாக்கும், கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய குமட்டல் தொடர் வாந்தியை நிப்பாட்டும், சில பேருக்கு திடீர்னு தண்ணி மாற்றி குடித்தா கூட தொண்டை கட்டிக்கும், அதை கூட இந்த சுக்கு சரி பண்ணிவிடுங்க. மலக்குடலில் இருக்கிற தீமை தரும் கிருமிகள் அழிக்கும் தன்மை சுக்கிற்கு உண்டு. மூல நோய் சரி பண்ணும். தேல் பூரான் கடித்த விஷத்தை கூட முறிக்கிற சக்தி சுக்குக்கு உண்டு. வயிற்று புண்ணு ஆற்றிடும், விஷக்காய்ச்சல் கூட குறையும், தலையில் இருக்கக்கூடிய பேன் ஈறுகள் இல்லாமல் பண்ணிடும். சுக்கை யூஸ் பண்ணும்போது பல்வலி இருக்காது, வாய் துர்நாற்றமும் இருக்காது, பல் சொத்தை ஆகாமலும் இருக்கும், அலர்ஜி இருக்காதுங்க, கபத்தை குறைக்கும், தாய்ப்பாலை சுரக்க செய்யும், பசியை அதிகரிக்க செய்யும், ஆண்மையை உண்டாக்கும், ஆஸ்துமா வராமல் தடுக்கும், மலச்சிக்கல் குணமாகும், மந்தத்தன்மை குறையும், தொண்டை வலி வந்தால் கூட சரி பண்ணிடும், மூக்கு ஒழுகிறது கூட நின்றும், நெஞ்சு வலியை சரி பண்ணும், உடல் எடையை குறைக்கவும் சுக்கு பயன்படுது, சிறுநீரக நோய் தொற்றுகளை சரி பண்ணும், வயிறு எரிச்சலை சரி பண்ணும். 34 பெனிஃபிட் சொல்லியிருக்கேங்க, இன்னும் இருக்குங்க. எந்தெந்த நோய்களை சுக்கு சரி பண்ணும் அப்படின்னு மட்டும்தான் மேலோட்டமாக சொல்லியிருக்கேனே தவிர, எப்படி சுக்கை பயன்படுத்தணும், எவ்வளோ சேர்க்கணும், எந்த பொருளோடு சேர்த்து சாப்பிட்டா நம்ம உடலில் வரக்கூடிய பிரச்சனைகளை சுக்கு சரி பண்ணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் ஒன்றொன்றா தெளிவாக சொல்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டு சுக்கை பயன்படுத்தி மருத்துவமனை போகாத ஆரோக்கியமான வாழ்வு வாழ ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ, பாய்.